ஹலோ வியூவர்ஸ் திஸ் இஸ் ஜீவா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஃபோன் காண்டாக்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒவ்வொரு நம்பராக வந்து ஃபோன் காண்டாக்டில் வந்து சேவ் இருப்போம் இப்போ ஆண்ட்ராய்ட் டெவலப் ஆனதுலேருந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்துருச்சு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கால் இரநூறு கால் முந்நூறு கால் ஈவன் தோ உங்களுக்கு வந்து ஒரு ஐநூறு காண்டாக்ட் நம்பர் இருந்தாலுமே வித்தின் மினிட்ஸ் ஆர் வித்தின் டூ மினிட்ஸ்குள்ளே உங்களுடைய ஃபோனில் ஸ்டோர் பண்ணுறது எப்படி அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதில் உங்களுக்கு எந்த ஒரு ஆப்பும் தேவையில்லை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு எந்த ஸ்டெப்ஸுமே தேவையில்ல வெரி சிம்பிள் கான்செப்ட் நீங்கள் தெளிவாக கவனிச்சிங்கன்னா வித்தின் டூ டூ த்ரீ மினிட்ஸ்லாம் ஆயிரம் காண்டாக்டும் உங்களுடைய ஃபோனில் சேவ் பண்ண முடியும் என்ன எப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இந்த பேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஜிமெயில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஒரு மெயில் ஐடி ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா கேஎம்சி த ஓப்பன் புக் அப்படிங்கிறது தான் இதனுடைய ஜிமெயில் அட்ரஸ் ஸோ அதே மாதிரி என்ன செய்யணும் இது ரொம்ப இம்பார்ட்டன் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பல்சரி உங்களோட மொபைல் ஃபோன்லேயுமே நீங்கள் வந்து இந்த மெயில் ஐடியை ஓப்பன் பண்ணி வச்சிருக்கணும் ஓகேங்களா அப்படி ஓப்பன் பண்ணி வச்சுருந்தா தான் இங்கே சேவ் பண்ணக்கூடிய காண்டாக்ட்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலில் ஸ்டோர் ஆகும் சரிங்களா ஸோ இதில் நான் வந்து கேம்ஸ் ஓப்பன் புக் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டேன் ஸோ இதில் நீங்கள் அடிஷ்னலாக என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு அந்த ரைட் சைடில் பாருங்கள் மூணு டாட்ஸ் தெரியும் ரைட் சைடில் டாப் கார்னரில் பாருங்கள் லோகோ இருக்குதுங்களா லோகோ போதில் மூணு டாட் ஒன்பது டாட்ஸ் இருக்குது அந்த ஒன்பது டாட்ஸை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கூகுளில் என்னென்ன அக்கௌண்ட்ஸ் இருக்கோ எல்லாமே வரும் அதில் காண்டாக்ட்ஸுன்னு இருக்கும் பாருங்கள் அந்த காண்டாக்ட்ஸை க்ளிக் பண்ணுங்கள் காண்டாக்ட்ஸை கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்து நியூ பேஜ் ஓப்பன் ஆகும் ஸோ அந்த நியூ பேஜில் ஓப்பன் ஆகும்போது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்க்ரீன் தெரியும் அந்த ஸ்க்ரீனில் பாருங்கள் லெஃப்ட் சைடில் டாப்பில் பாருங்கள் காண்டாக்ட்ஸ் இருக்கும் ஸோ இதில் வந்து எந்த காண்டாக்ட்ஸுமே நான் ஸ்டோர் பண்ணி வைக்க கிடையாது மாதிரி நீங்கள் லெஃப்ட் சைடில் பாருங்கள் உங்களுக்கு எல்லாமே இருக்கும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் காண்டாக்ட்ஸ் எல்லாமே இருக்கும் சம்டைம் பார்த்தீங்கன்னா அது ஓப்பனில் இருக்கும் இன்னொரு டைம் பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி பிளாங்காக இருக்கும் அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா மேலே லெஃப்ட் சைடில் காண்டாக்ட்ஸ் பக்கத்தில் பாருங்கள் மூணு கோடுக்கு அந்த கோடு கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகும் ஸோ அதில் நீங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் ஸோ அந்த எக்ஸ்போர்ட்டாக ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன எக்ஸ்போர்ட்டில் கேட்குது கூகுள் சிஎஸ்வி அப்படின்ட்டு இருக்குது அதை வந்து நான் எக்ஸ்போர்ட் அப்படின்னு கொடுத்து கிளிக் பண்ணுறேன் ஸோ அப்படி எக்ஸ்போர்ட் கொடுத்து கிளிக் பண்ணும்பொழுது உங்களுக்கு பாருங்கள் லெஃப்ட் சைடில் கீழே வந்து டாக்குமெண்ட் வந்து டவுன்லோட் இருக்கு டவுன்லோட் ஆகிடுச்சு ஸோ இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன் ஓப்பன் பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து எக்ஸல் ஃபார்மேட்டில் ஓப்பன் ஆகும் ஸோ அந்த எக்ஸல் ஃபார்மேட்டில் உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள் நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது கான்ட்ராக்டில் சேவ் பண்ணுறது நிறைய இருக்குது பட் நம்ம பேசிக்காக இம்பார்ட்டண்டாக பார்க்கக்கூடிய நேம் தான் நேமில் வந்து லெஃப்ட் சைடில் கார்னர் இருக்கு பாருங்கள் அதுதான் நேம் அங்கே நான் வந்து கேஎம்சி த ஓப்பன் புக் அப்படிங்கிற மாதிரி என்னோடய நேமை நான் கொடுத்துக்கிறேன் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கிவன் நேம் அடிஷ்னல் நேம் ஃபேமிலி நேம் அப்புறமேட்டு பெட் நேம் ஏகப்பட்ட டீட்டெயில்ஸ் இருக்குது உங்களுக்கு என்ன டீட்டெயில் வேணுமோ நீங்கள் தாராளமாக அதில் ஃபில் பண்ணிக்கலாம் அண்ட் தென் நீங்கள் அப்படியே ரைட் சைடில் வந்துகிட்டே இருந்தீங்கன்னா அட் எண்ட் ஆஃப் த போர்ஷனில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குரூப் மெம்பர்ஷிப் அப்படின்னு இருக்கும் அந்த குரூப் மெம்பர்ஷிப்பில் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சேவ் பண்ணக்கூடிய காண்டாக்டை மை காண்டாக்ட் அப்படிங்கிற மாதிரி நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன் சரிங்களா ஸோ நீங்கள் எப்படினாலும் சேவ் பண்ணிக்கலாம் மை காண்டாக்ட் சேவ் பண்ணிக்கலாம் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் தனியாக குரூப் போட்டு நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம் நீங்கள் சேவ் பண்ணக்கூடிய காண்டாக்ட் எந்த குரூப்பில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஸோ அடுத்து நம்ம வந்து ஃபோன் நம்பர் ஃபோன் நம்பருக்கு வேண்டி இப்போ வந்து மேண்டேட் எல்லாத்துலேயுமே இமெயில் ஐடி இருக்குது ஸோ இமெயிலும் நான் ஸ்டோர் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இமெயில் ஒன் போட்டு அந்த நீங்கள் என்ன போடணுன்னா டைப் அப்படின்னு நீங்கள் வந்து டைப் பண்ணும் சரிங்களா ஸோ டைப்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது மேபி அதை வந்து அஃபிஷியல்கான மெயில் ஐடியா இல்லை வந்து ஹோம் பர்சனல் அந்த மாதிரி ஏகப்படுத்துருக்கு இல்லைங்களா ஸோ அது என்ன டைப் அப்படின்னு பார்த்துக்கிறீங்க அடுத்து வந்து என்ன இமெயில் ஐடி அப்படிங்கிறத வேல்யூன்னு கொடுக்குறீங்க இமெயில் ஒன் மேபி உங்களுக்கு ஒரு இமெயில் இருந்துச்சுன்னா இமெயில் ஒன் கொடுத்து நீங்கள் வந்து என்ன கொடுத்துக்கலாம் வேல்யூன்னு கொடுத்துக்கலாம் ஆர் அதர்வைஸ் உங்கள்கிட்ட வந்து ரெண்டு மூணு மெயில் ஐடி இருக்குது அப்படின்னா இமெயில் டூ டைப்புன்னு போட்டுக்கோங்க அண்ட் தென் இமெயில் டூ உங்களுக்கு வந்து வேல்யூ அப்படின்னு கொடுக்கணும் அப்படி கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து அந்த இமெயில் எதுக்கானது அப்படிங்கிறது வந்து ப்ராப்பராக உங்களுக்கு ஸ்டோர் ஆகும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரே ஒரு இமெயில் எடுத்துக்கிறேன் ஒரே ஒரு கான்டாக்ட் நம்பர் எடுத்துக்கிறேன் சரிங்களா ஸோ இப்போ நீங்கள் இமெயிலில் டைப் அப்படின் இருக்கும் சரிங்களா ஸோ இதில் பாருங்கள் அடுத்து வந்து நான் ஃபோன் எடுத்துக்கிட்டேன் ஃபோனில் வந்து இப்போ வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க சிங்கிள் சிம் மல்டி சிம் மூணு நம்பர் நாலு நம்பரில் வச்சுருக்கீங்களா இருக்காங்க ஸோ அடுத்து நான் என்ன செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஃபோன் ஒன் டைப் மேபி அவங்க வந்து ஹோமா இல்லை ஆஃபீஸாக பர்சனலா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்காக ஃபோன் ஒன் டைப் அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோன் ஒன் வேல்யூ அது என்ன வேல்யூ ஃபோன் நம்பர் என்ன ஃபோன் நம்பர் என்ன வேல்யூ அப்படிங்கிறத நான் வந்து அதில் மென்ஷன் பண்ணும் ஸோ அதனால் வந்து நான் வேல்யூ அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிவிட்டேன் சரிங்களா ஃபோன் ஒன் அதாவது ஃபஸ்ட் நம்பர் அப்படிங்கிறது தான் வேல்யூ அதை வந்து வேல்யூ அப்படின்னு போட்டுவிட்டேன் ஸோ இப்போ அடுத்து நான் என்ன வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமெயில் இமெயிலில் அது என்ன டைப் ஆஃப் மெயில் அப்படின்னு நான் போடணும் ஆக்சுவலாக அந்த இடத்துல நீங்கள் வந்து இமெயில் அட்ரஸ் டைப் பண்ணக்கூடாது இமெயில் டைப் என்ன டைப் ஹோமா ஒர்க்கா ஆஃபீஸா பர்சனலா அப்படின்னு சொல்லிட்டு என்ன டைப் அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணும் ஸோ இந்த இடத்துல நான் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் அப்படிங்கிற மாதிரி நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ அடுத்து என்ன செய்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமெயிலுடைய இமெயில் ஒன்னுடைய வேல்யூ என்ன வேல்யூ அப்படின்னா அந்த ஒர்க்கில் நான் என்ன பண்ணுன்னு கேஎம்சி ஓப்பன் புக் அட் ஜிமெயில் டாட் காம் அப்படிங்கிறது இந்த மெயில் ஐடி இது நான் மெயில் ஐடி நான் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன் அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோன் ஒன் ஃபஸ்ட்டு ஒன்னில் டைப் என்ன டைப் அப்படின்ட்டு மேபி அதை வந்து லேண்ட்லைன் நம்பராக இருக்கலாம் மொபைல் நம்பராக இருக்கலாம் ஒர்க்காக இருக்கலாம் ஆனால் இங்கே வந்து மொபைல் நம்பர் அப்படின்னு சேவ் பண்ணிக்கிட்டேன் அடுத்து ஃபோன் ஒன்னுடைய வேல்யூ வேல்யூ டென் டிஜிட் வேல்யூ டென் இன்னொரு டுவெல் லோ வாட் அவர் மேபி நீங்கள் லேண்ட்லைன் நம்பராக இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் சின்னதாக இருக்கும் சரிங்களா ஸோ இந்த வேல்யூ ஸோ இது எல்லாமே ஒர்க்கை முடித்தாச்சு சரிங்களா இப்போ நான் வந்து சேவ் கொடுக்குறேன் ஃபார்மேட் அப்படியே சேவ் ஆகுது சரிங்களா ஸோ அடுத்து வந்து எகெயின் இந்த நான் எக்ஸல் ஃபைலில் க்ளோஸ் பண்ணுறேன் நான் நல்லா யோசிச்சுக்கோங்க நான் டவுன்லோட் பண்ணது என்ன ஃபார்மேட்டில் பண்ணோம் அதே ஃபார்மேட்டில் தான் நான் சேவ் பண்ணுறேன் எஸ் கொடுக்குறேன் சேவ் ஆகிடுச்சி எங்கள் லொக்கேஷனில் சேவ் பண்ண சொல்லி கேட்குது நான் என்ன செய்யறேன்னா டெஸ்காப்பில் காண்டாக்ட் டூ அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ரெஃபரன்ஸில் சேவ் பண்ணி வச்சிட்டேன் அப்போ தான் எனக்கு ஈஸியாக இருக்கும் ஃபைல் பண்ணி இம்போர்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்குன்ட்டு நான் டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணி வைக்கிறேன் சேவ் சேவ் கொடுத்தவங்க உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைல் வந்து க்ளோஸ் ஆயிடும் ஸோ இப்போ நான் அடுத்து என்ன செய்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எகெயின் கோ டு தட் கான்டாக்ட்ஸ் காண்டாக்ட்ஸில் போயிட்டு கீழே பாருங்கள் லெஃப்ட் சைடில் இம்போர்ட்டன்ட் இருக்கா இம்போர்ட்டை நான் க்ளிக் பண்ணுறேன் இம்போர்ட்டை க்ளிக் பண்ணி செலக்ட் டைப்னு கேட்குது ஓகேங்களா ஸோ என்ன டைப் ஆஃப் ஃபைல் ஒன்று செலக்ட் ஃபைல் நான் செலக்ட் கொடுக்குறேன் அடுத்து நான் இப்போ டெஸ்டாப்பில் கான்டக்ட் சேவ் பண்ணியிருந்தீங்களா அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஓப்பன் கொடுக்குறேன் எகெயின் இங்கே இம்போர்ட் இம்போர்ட்டை க்ளிக் பண்ணுறேன் இம்போர்ட்டை க்ளிக் பண்ணே பாருங்கள் இம்போர்ட்டாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு சரிங்களா ஸோ நீங்கள் எந்த ஒரு ப்ராசஸ்ஸு அவ்வளோதான் வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் தான் இங்கே பாருங்கள் கேஎம்சி ஓப்பன் புக்கு இமெயில் பார்த்தீங்கன்னா கேஎம்சி ஜிமெயில் டாட் காம் அண்ட் தென் காண்டாக்ட் நம்பர் அவ்வளோதான் முடிஞ்சிது ஸோ இப்போ நீங்கள் பேரலாக இதே டீட்டெயிலில் இதே மெயில் ஐடியை நீங்கள் மொபைல் ஃபோனில் ஒரு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க மெயில் சிங்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அங்கே அப்டேட் ஆயிடும் இட்ஸ் எ வெரி சிம்பிள் ஒன் ஓகேங்களா இதில் நீங்கள் வந்து ஐநூறு ஆயிரம் கால் கூட தாராளமாக நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் புதுசாக வந்து காண்டாக்டை க்ரியேட் பண்ணுது பட் நீங்கள் ஆல்ரெடி வந்து மொபைல் ஃபோனில் காண்டாக்ட் வச்சுருக்கீங்க ஆல்ரெடி மொபைல் ஃபோனில் ஜிமெயிலோட சிங்க் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லைங்களா ஜிமெயில் தென் வந்து ஃபோன் ஒன் வேல்யூ டைப் அதெல்லாம் நீங்கள் எதுவுமே டைப் பண்ண தேவையில்ல அதே டிஃபால்ட்டாக இருக்கும் நீங்கள் ஜஸ்ட் வேறு ஒரு ஃபை எக்ஸல் ஃபைலிருந்து டீட்டெயில்டாக காப்பி பண்ணி பேஸ் பண்ணால் போதும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆயிடும் இது ரொம்ப ஈஸியான மெத்தட் நீங்கள் எந்த ஒரு எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன்ஸும் யூஸ் பண்ண தேவையில்லை இட்ஸ் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் உங்களுக்கு எல்லா கான்டாக்ட்டும் சேவ் ஆகும் அடிஷனல் அப்ளிகேஷன் எதுவும் நீங்கள் டவுன்லோட் பண்ண தேவையில்லை இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை ஒரு ஃபைல் எக்ஸல் ஃபைல் ஃபார்மேட்டை ஒன்றுலேருந்து நின்னோன்னு மாற்ற தேவையில்லை ஜஸ்ட் சிம்பிள் நான் இருக்கிற ஃபார்மேட்டை அப்படியே வந்து டீட்டெயில் மட்டும் உள்ள இன்புட் கொடுக்குறேன் அப்படியே சேவ் பண்ணுறேன் இன்புட் கொடுக்குறேன் எனக்கு காண்டாக்ட் எல்லாமே அப்லோட் ஆகுது ஐ ஹோப் தட் இந்த டீட்டெயில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் Have a nice day.